எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன். பட்டிமன்றங்கள் என்ற வடிவம் இஸ்லாமிக் ஐடியாஸ்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற பெரிய முனைப்பு எனக்கு. வெறுமனே நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறத தாண்டி இஸ்லாமிய பெண்களையும் முக்மினான பெண்களையும் அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளையும் இணைத்து பேச வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஜும்மா பட்டிமன்றம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நம்மளோட சேனலில் கொண்டு வர்ற ஒரு முயற்சி ஜும்மா பட்டிமன்றம் பெண்களின் மன்றமாக விரிகிறது. இதுக்குன்னு ஸ்டேஜோ பேக்ட்ராப்போ பெரிய பெரிய செட்டிங்ஸோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் சந்திக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கிற இதை போல் ஒரு மொட்டை மாடி இந்த மாதிரியான விஷயங்களையே ஸ்டேஜ் பேக்ட்ராப் ஆகி கருத்து தான் பிரதானம் அப்படிங்கிறத மையப்படுத்துவதற்கான விஷயம். எல்லாத்துலேயும் இஸ்லாம் பிரேக் த ரூல்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஸ்டேஜ் பேக்ட்ராப் லைட்டிங் அது இது ஜிமிசிப் கேமரா இதெல்லாம் தாண்டி கருத்து தான் பிரதானம் என்பதை மையப்படுத்தி மிக எளிமையான தளத்தில் இஸ்லாமிய பட்டிமன்றமாக இதை விரிக்கிறோம் உங்களுடைய கரங்களில் இதயங்களில் ஈமானில். இன்றைக்கு முதல் நிகழ்வாக காயல்பட்டினத்தின் சிறப்பில் இருந்தே இந்த அறிஞர்களோடையே நம்ம இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்வினுடைய தலைப்பாக நாம் வைத்திருக்கக்கூடிய விஷயம் மறுமையின் வெற்றிக்கு பெரிதும் வித்திடுவது கடமையா கருணையா. இந்த விஷயத்தை பேசுறதுக்காக ரெண்டு அறிஞர் பெருமக்களை இன்றைக்கு ரெண்டு ஆலிமாக்களை நாம் அழைத்திருக்கிறோம். மறுமையின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கடமையா கருணையா. ரொம்ப முக்கியமான ஒரு தளமாக இந்த தளத்தை பார்க்குறேன். கடமை அப்படிங்கிறதும் பிரதானமாக தான் இருக்குது. அதை சரியாக நிறைவேற்றுவதற்கு கடமை என்பதும் பிரதானமாக தான் இருக்குது. அதை சரியாக நிறைவேற்றுவதற்கு கருணை என்பதும் பிரதானமாக தான் இருக்குது. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த வடிவத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கடமை அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு, வழிநடத்தக்கூடிய எல்லோருக்கும் உண்டு. கருணை என்பது அடுத்த தலைமுறையின் மீது சக மனிதர்கள் மீது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கருணை கொள்வதற்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊருக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தமிழறிவு மணியன் அவர்கள் எழுதிய அந்த பக்கங்களில் படித்த நினைவு இருக்குது. சுலைமான் அப்படின்னு ஒரு ஈமான்தாரி இருந்தாங்களாம். அந்த சுலைமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், வாழ்க்கை நெடுக்க கருணை கொண்டு பயணிக்கிறாங்க, தொழுகையையும் கடமையாக்கி வாழ்கிறாங்க. அப்போ கடமையும் சரியாக செய்கிறாங்க, பிற உயிர்களின் மீது கருணை கொண்டும் வாழ்கிறாங்க. ஒரு நாள் இறந்து போய் மறுமையில் அல்லாவை சந்திக்கிறாங்களாம். அப்படி சந்திக்கும்போது அல்லா சொர்க்கத்தை பரிசளிச்சுட்டு உனக்கு எதற்காக சுவனம் தரப்பட்டது தெரியுமா அப்படின்னு அல்லா கேட்டானா. அப்போ சுலைமான் அவங்க சொன்னாங்களாம், நான் ஒரு தொழுகையை கூட தவறவிடாமல் ஐவேளை தொழுகையை நான் உன்னை நோக்கி என் கடமையை நிறைவேற்றினேன் ரப்பே, அதனால் எனக்கு சுவனம் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அல்லாஹ் அதை மறுத்துட்டு சொன்னானா, நீ ஒரு ஒரு தொழுகையையும் தவறவிடாமல் செய்ததற்காக உனக்கு சுவனம் கிடைக்கல, ஒரே ஒரு தொழுகை நீ தவறவிட்டாய், அதனால் சுவனம் கிடைத்தது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்போ என்ன எனக்கு புரியலைன்னு கேட்கும்போது, ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போகும்போது ஒரு பூனை குளிரில் நடுங்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சான். அப்போது தொழுகைக்கு போகிறத நிப்பாட்டிட்டு தன்னுடைய உடல் சூட்டை அந்த பூனைக்கு கொடுத்து அதை எடுத்து அதை தழுவிக்கொண்டு அதை தடவி கொடுத்து அந்த ஸ்பரிசத்தின் மூலமாக அந்த பூனையினுடைய உயிரை காப்பாற்றுகிற இந்த முயற்சிக்கு உள்ளாக தொழுகை நேரம் முடிஞ்சு போச்சு. தொழுகையும் பள்ளிவாசலில் நிறைவேற்றப்பட்டு ஆகிவிட்டது. அப்போ இந்த ஒரு தொழுகையை நீ தவறவிட்டு இந்த பூனையினுடைய உயிரை காப்பாற்றுகிற பெருங்கருணையை நீ கொண்டாயல்லவா, அதற்காக உனக்கு சுவனம் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னானாம். இந்த மாதிரியான கடமைக்கும் கருணைக்குமான பல விஷயங்கள் நம்ம லிங்க் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடங்களில் எப்போதோ படித்த இந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. இஸ்லாம் என்பது அறியப்பெறுவதற்கு முன்னாடி இது மாதிரியான பல நிகழ்வுகளை நான் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் இஸ்லாம் என்பதற்கு தெரிந்த பிறகு ஆலிமாக்களையே அழைத்து கேட்டால் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். அருமையான இந்த தலைப்பில் கடமையே என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக காயல்பட்டினத்தின் சிறந்த ஆலிமாக்களில் ஒருவரான மரியாதைக்குரிய ஹலிமா அவர்களை நாம் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையின் வெற்றிக்கு துணையாக இருப்பது கடமையா என்னும் தலைப்பிலே இப்பொழுது பேச முன் வந்துள்ளேன். மறுமையின் வெற்றிக்கு முதல் தூணாக இருப்பது தொழுகை எனும் ஒரு பெரிய கடமையாகும். தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன்,
தொழுகை மார்க்கத்துடைய தூணாக இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த கட்டிடத்திற்கு தூண் அவசியம். 5 தூண்களின் மேல் கட்டப்பட்டுள்ள இஸ்லாம் எனும் கட்டிடத்தின் ஒரு முக்கிய தூணாக தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு உதாரணப்படுத்தியுள்ளார்கள் என்றால், ஒரு வீட்டின் முன்னால் ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல 5 வேளை ஒரு மனுஷன் குளிச்சு எழும்புறான்னு சொன்னால் அவனுடைய உடலில் எந்த அழுக்கும் மிச்சம் இருக்குமான்னு கேட்கும்போது சஹாபாக்கள், அவர் மிக தூய்மையாக இருப்பார், எந்த அழுக்குமே அவரோட உடம்பில் இருக்காது என்று பதில் கூறுகிறார்கள். அப்போது எவ்வளவு உடல் பரிசுத்தமாக இருக்குமோ அதுபோல 5 வேளை ஒரு மனுஷன் தொழுகும் போது அவருடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது, அவர் பாவத்திலிருந்து பரிசுத்தமாகிறார், அவருடைய சொர்க்கத்தின் வாழ்க்கை எளிதாகிறது. தொழுகை என்பது சொர்க்கத்துடைய திறவுகோலாக இருக்கிறது. அந்த தொழுகையை சரிவர பேணும் பொழுது அந்த திறவுகோல் நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. நாமே சொர்க்கத்தை திறந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அந்த தொழுகையை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அப்போ தொழுகையை ஏனோ தானோ என்று தொழாமல் அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறைப்படி உள்ளத்தால் தொழும், உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் அல்லாஹ்வை உணர்ந்து தொழும்போது தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. இல்லை என்றால் மறுமையிலே அதை கிழிஞ்சி ஒரு கந்தலாகி போன ஒரு துணி எவ்வாறு ஒரு முகத்திலே வீசப்பட்டால் ஒரு இழிவாக இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாவூஸ் பில்லாஹி மின்னா. எனவே இந்த மாபெரும் கடமையான தொழுகையை சரிவர செய்யும் பொழுது நம்முடைய மார்க்கம் முழுமையாகிறது, மறுமையுடைய வெற்றியும் உறுதியாகிறது. இதுபோல் ஏராளமான கடமைகள் இஸ்லாத்தில் இருக்குது. அடுத்த கடமை ஜகாத் என்னும் கடமை. இது செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கியுள்ள கடமை. தன்னுடைய பொருளிலே 2.5% ஜகாத் என்பது ஒரு பணக்காரன் தன்னுடைய செல்வத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கடமை. அந்த கடமையை சரிவர நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது அவனுடைய பொருளாதாரம் நஜீஸ் ஆகிவிடுகிறது. அந்த ஜகாத்துடைய பங்கு அவனுடைய பொருளிலே உள்ள நஜீஸ். அந்த நஜீஸை அகற்றிவிடும்போது அது பரிசுத்தமான ஒரு ஹலாலான செல்வமாக மாறிவிடுகிறது. ஒரு பரக்கத்தான வாழ்க்கையும் அவனுக்கு கிடைக்கிறது. இதுபோன்று நோன்பு எனும் ஒரு பெரிய கடமை. இந்த கடமையையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது அஸ்ஸௌமுலீவான அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரிய கடமையாக இருக்கிறது, நானே அதற்கு கூலியாகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வே அதற்கு நோன்பிற்கு கூலியாகக்கூடிய நிலைமை ஒரு பெரிய பாக்கியம் நோன்பாளிகளுக்கு. அந்த நோன்பாளிகளுக்காக ரையான் என்னும் சுவர்க்கமும் அல்லாஹ் மறுமையிலே தயாராகி இருக்கிறான். நோன்பு நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இருக்கிறது. இப்படி ஏராளமான கடமைகளை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் கடமையாக்கி மற்ற உயிர்களை மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த நோக்கமும் இன்றி வாழவிடாமல் ஒரு இலக்கை நோக்கி மறுமை வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய கடமைகளாக பல கடமைகளை ஆக்கி தந்திருக்கின்றான். அவற்றை சரிவர செய்து மறுமையின் இலக்கு சுவனமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. ஆஃபிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளோ ஒரு அழகான ஒரு உரை அப்படிங்கிறத அவங்களோட வார்த்தை பிரயோகத்தில் நான் பார்த்தேன். சொர்க்கத்தினுடைய திறவுகோல் அப்படின்னு பயன்படுத்தினாங்க. நஜீஸ் ஆயிருக்கு, நீங்கள் இந்த காசை கொடுக்கல ஏழைகளுக்கு, இந்த பங்கை கொடுக்கலன்னா அது நஜீஸ் ஆயிரும் உங்கள்கிட்ட இருக்க செல்வம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு நோன்பை குறித்து சொல்லும்போது நானே கூலியாகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த திறவுகோல், நஜீஸ், இந்த உவமைகள் இருக்குல்ல ஒவ்வொன்றுக்கும் எடுத்து கொடுக்கறது, இதுதான் ஆலிமாக்களோட ஸ்பெஷல் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். செய்தி ஒன்று தான், ஆனால் அதை ஏற்றி வைக்கிற அந்த பக்குவம், பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு மிக நேர்த்தியாக கொண்டு போய் தொடுக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான உரையை தொகுத்து இந்த கடமையெல்லாம் சரிவர செய்தால் நிச்சயமாக நாம் சுவனத்தில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு அவர்கள் தரப்பு செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ கருணை என்பது என்ன? கருணை என்பதால் மறுமையில் இடம் பிடிக்க முடியுமா? அதனுடைய நோக்கம் தேவையும் எப்படி இருக்கிறது என்று இங்கே பதிவு செய்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சகோதரிக்கு ஜஸாக்குல்லாஹு ஹைரன் கஃபீரா. எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னென்னா, மறுமையை நோக்கி செல்வதற்கு நமக்கு கருணை ரொம்ப முக்கியம், கருணை தான் இதுக்கு வந்து மறுமையை நமக்கு நெருக்கமாக கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறத தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்,
மனிதர்களிடம் இரக்கம் காட்டுபவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நம்ம எந்த ஒரு தர்மம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடமையாக பண்ணாமல் நம்ம கருணையோடு பெருங்கருணையோடு நம்ம செய்யும்போது அது அல்லாஹ்கிட்ட இன்னும் நம்மளை நெருக்கமாக கொண்டு போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் நிறைய நன்மை செஞ்சு அவங்க வந்து ஒரே ஒரு நன்மை மட்டும் குறைவாக இருக்குது, சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தர் ஒரே ஒரு நன்மையை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா தீமை ஏதோ ஒரு விஷயத்தில் கடமையான தொழுகையில் ஒன்று செய்திருக்கலாம், கடமையான நோன்புகளில் ஏதோ ஒன்று செய்திருக்கலாம், அதில் அவருக்கு வந்து ஒரே ஒரு நன்மை இருக்குது, மற்ற எல்லாமே தீமைகளாக தான் இருக்குது. ஸோ அவன் என்ன செய்கிறான், சரி உனக்கு ஒரே ஒரு நன்மை தான் தேவையா, என்கிட்ட இருக்கிற அந்த ஒன்று நன்மையை எடுத்துகிட்டு நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிரு, நான் அந்த ஒரு நன்மையை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன், என்கிட்ட எல்லாமே தீமையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நீ சொல்கிறான், என்னை விட பெரிய கருணையால் நான் இருக்கிறியா, உன்னோட உன்கிட்ட இருந்த ஒரு நன்மையை கொடுத்துட்டு அவனை பெரிய இடத்துக்கு நீ அனுப்புகிற, சொர்க்கங்கிறது இவ்வளோ பெரிய இடம் அதுக்கு அனுப்புறியே, அதனால் சரி நீனும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிரு, ஏன்னா அவ்வளோ கருணையாக அவர் வந்து அவங்கிட்ட இருக்கிற ஒரு நன்மை எடுத்து கொடுக்கறதுனால அல்லாஹ் வந்து அவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு நற்காரியம் செய்கிறதா இருந்தாலும் கடமைக்குன்னு செய்யாமல் நம்ம கருணையோடு செய்யும்போது அதுக்கான வேல்யூவே தனி. ஸோ கருணை பெருங்கருணைன்னு மனசில் வந்துட்டால் எந்த ஒரு தீமைக்கு நம்ம மனசு போகாது, எந்த ஒரு தீய விஷயங்களையும் நெருங்காது, இரக்க குணம் மனசில் வந்துடும். அந்த இரக்க குணமே நம் நன்மை செய்வதற்கு நிறைய ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்குரிய பிளாட்ஃபார்மை தரும். அதனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மறுமையை நோக்கி செல்வதற்கு கருணை மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். கடமையாக எதையும் செய்யாமல் கருணையோடு எதையும் செய்யும்போது அல்லாஹ் நம்மளுக்கு வந்து நிறைய கூலி நற்கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் கருணை கொண்டு நற்காரியங்கள் செய்து அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவோமாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஒரு ரெண்டு ஸ்காலர்ஸ், ஒருத்தவங்க வந்து ஆலிமாவாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஐடியில் பலவிதமான பணிகளில், சமூக பணிகளில், பெண்களினுடைய வளர்ச்சி சார்ந்த திட்டங்களில் தன்னாலான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க, வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. இந்த ரெண்டு பெண்மணிகள் சேர்ந்து கொடுத்த இந்த தொகுப்பு நிச்சயமாக ஒரு விஷயத்தை நமக்கு வலிமையாக சொல்லுது. கடமை எவ்வளவு முக்கியத்துவமானது, அல்லாவே கடமையாக்கியிருக்கான், இது உன் மீது கட்டாயம், நீ செஞ்சே ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி மிக தெளிவான கட்டாய கடமைன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை, தொழுகை, நோன்பு, ஜக்காத் உள்ளிட்ட விஷயங்களை கடமை அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சரிவர செஞ்சால் மட்டும்தான் நம்ம மறுமையில் வெற்றியாளர்களாக முடியும்னு ஒருத்தவங்க பதிவு பண்ணாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொழுகையே செய்தாலும் உள்ளத்தால் தொழ வேண்டும், பிறருக்கு உதவியே செய்தாலும் அதை கருணையோடு செய்ய வேண்டும், அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதுக்காக நான் செஞ்சு தொலைகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல், என் உள்ளத்தால் கருணையோடு அவனுடைய வலியை புரிந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தியாகத்தை நோக்கி நகர்த்தும். தியாகத்தை நோக்கி நகர்த்துற விஷயம்தான் அல்லாவை வந்து நெருக்கத்திற்கு ஆளாக்கும் அப்படிங்கிற விஷயங்களாக இவங்க இவங்களோட விஷயங்களை எடுத்து வச்சாங்க. இப்போ இந்த ரெண்டு விடயங்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு உதாரணம் நினைவுக்கு வருது. பால் இருக்குது, அந்த பாலை நம்ம காய்ச்சிரும், அந்த பாலை காய்ச்சும் போது அந்த பால் பாலாகவே அந்த குடுவையில் இருக்குது. மறுமை என்பது தயிர் அப்படின்னு வச்சுக்குவோமே, மறுமை என்ற தயிர் குடுவையை நாம் சென்று சேர வேண்டும் அப்படின்னா இந்த பால் பாலாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஆகாது, ஆனால் மறுமை என்கிற தயிர் குடுவையாக இது மாறணும் அப்படின்னா கருணை என்கிற உரத்தயிரை அதில் ஊற்றணும். அது ஒரே ஒரு ஸ்பூன் தான், பெரிய பாத்திரம் நிறைய பால் காய்ச்சி வச்சுருக்கோம், ஆறிடுச்சு, அதில் கருணை என்கிற உரத்தயிரை ஒரு ஸ்பூன் ஊற்றினாதான் நைட்டெல்லாம் 8 மணி நேரம் முடித்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அது தயிராக மாறி இருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய கடமைகள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளையான கடமைகள் எல்லாமே அந்த பாத்திரம் நிறைய இருக்க பால் மாதிரி, அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருணையை அதில் ஊற்றினாதான் அந்த கடமைகள் எல்லாம் அந்த மறுமை என்கிற தயிராக மாறி நிற்கும். நீங்கள் கருணையை அதில் கலக்கலைன்னா பால் என்னவாக மாறி இருக்கும், காலையில் கெட்டு போயிருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து நான் கட்டாய கடமையை செஞ்சுட்டேன், நான் இபாதத்தை செஞ்சுருக்கேன், நான் வந்து ரமலான் கடைசி பத்தில் இந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு நான் அங்கேயே இருந்தேன், மக்காவில் காபத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்போ இத்தனை லட்சம் நன்மைகள் எனக்கு இருக்கும்னு நீங்கள் நன்மைகளை விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதில் ஒருவேளை கருணை கலக்காமல் போனால், அதில் ஒருவேளை பிறர் நலம் என்பது கலக்காமல் போனால், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயாங்கிற விஷயத்தை மறந்துட்டு
அது கூட நான் சுயநலமாக அணுகினேன் அப்படின்னு ஒருவேளை நடந்து போனால் அந்த பால் திரிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர, கருணையும் அன்பும் கலக்காத அந்த விடயங்கள், அந்த கடமைகள் மறுமையில் வெற்றி என்ற ஒன்றை தருவதற்கான வாய்ப்பு குறைவு. அல்லா நாடுனா என்னன்னாலும் நடக்கலாம். அதனால் இந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது, இவங்க ரெண்டு பேர் பேசின விஷயங்களை எடுத்து வச்சு பார்க்கும்போது, அல்லாஹ் கடமையாக கொடுத்திருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத் உள்ளிட்ட கடமைகளை கருணையோடு பிறருக்காக எடுத்து சென்று ஏற்றி வைத்து மறுமையில் வெற்றியாளர்களாக மேலான சுவனத்தின் படித்தரத்தில் ரசூல்லாவோடு அவருடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவான் ஆமீன் என்கிற இந்த விஷயம் நமக்கு தெளிவாகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ் கடமைகளை நிறைவேற்றுகிற கருணையையும், அதை பிறருக்கு கொடுக்கிற கருணையையும், பிறருக்கு ஏற்றி வைக்கிற கருணையையும், எல்லாரோடையும் கையணைச்சு கொண்டு நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடணுமே, நரக நெருப்பில் ஒருத்தர் கூட நம்ம விழுந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு இறையச்சத்தோடு கூடிய உணர்வையும் இந்த பரப்புரையும் அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்தால் பொருந்தி கொள்வானாக. அப்படி ஒரு முயற்சி தான் இந்த ஜும்மா பட்டிமன்றம். இது ரொம்ப எளிய ஒரு விஷயமாக, ஸ்டேஜ் இல்லாமல், செட்டப் இல்லாமல், பேக்ட்ராப் இல்லாமல், ஆடியோ இல்லாமல், லைட்டிங் இல்லாமல், எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல், கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை மட்டுமே வைத்து கொண்டு கண்டென்ட் அல்லாஹ் கொடுத்தது. இந்த வேலையையும் அல்லாஹ்வுக்காகவே செய்கிறோம், ரசூல்லாவின் உம்மத்துக்களுக்காகவே செய்கிறோம், உலக மக்களின் நன்மைக்காகவே செய்கிறோங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் 100% நியத்தாக வைத்து கொண்டு பெண்களை இணைத்து இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். எங்கெல்லாம் பயணப்படுகிறேனோ அங்கெல்லாம் பிள்ளைகளை இணைத்து, பெண்களை இணைத்து, ஆலிமாக்களை இணைத்து, 1000 பரப்புரையாளர்கள் தேவைப்படுறாங்க இன்றைக்கி களத்தில், ஆக்டிவிஸ்டாக தேவைப்படுறாங்க, விமன் ஆக்டிவிஸ்டாக. அதனால் அந்த விஷயங்களை உருவாக்குவதற்கான தளமாக இந்த தளம் இருக்கட்டும். உங்களுடைய துவாக்களையும் இந்த நிகழ்வோடு நம்ம இணைத்து கொண்டு போவோம். இவர்கள் அத்தனை பேரின் துவாக்களும் உங்களோடும் இருக்கிறது என்ற ஒரு உத்தரவாதத்தோடு நிறைவு செய்கிறேன். மறுமையில் வெற்றியாளர்களாக ஒன்றிணைவோமாக. ஆமீன்.